இந்த மண்ணினுடைய வளத்துல அந்த வளம் சேர்க்கக்கூடிய விஷயத்துல முக்கியமான ஒரு ஜீவராசி மண்புழு அப்படிங்கறத பத்தி சொன்னேன். எந்த ஒரு விவசாய நிலத்துல மண்புழு அதிகமாக இருக்கோ அவர் ஒரு பெரிய செல்வந்தர் விவசாயி. அந்த மாதிரி மண்புழுவே இல்ல, மழை காலங்கள்ல போனா மண்புழு தானா வெளியில வருது அந்த மாதிரி இருக்கு, இல்ல சாதாரண காலகட்டங்கள்ல அப்படி போய் வந்து ஒரு அரடியில வந்து ஒரு மண்வெட்டி எடுத்து நோண்டோம்னா அதுல வந்து நிறைய மண்புழு நமக்கு தென்படுது அப்படினு சொன்னா அவர் உண்மையிலேயே வந்து கொடுத்து வைத்த விவசாயி. அப்போ அந்த மாதிரி அந்த மண்ணினுடைய தன்மையை அந்த ஜீவனை வந்து ஜீவனுள்ள தன்மையை வந்து உயிருள்ள தன்மையை உயிரோட்டமுள்ள ஒரு தன்மையை வந்து பாதுகாப்பா வச்சிருக்கார் அந்த விவசாயி அப்படிங்கிறது அதுல தெரிய வருது. இதுல தினசரி அந்த வயலுக்கு போய் பார்க்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு விவசாயி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமையில் ஒன்று. வள்ளுவர் கூட வந்து திருக்குறளில் அதை பற்றி ஒரு குறளில் குறிப்பிடுறார். எப்படி ஒரு விவசாயி தன்னுடைய வயலுடைய மண்ணை போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், எப்படி ஒரு திருமணமானவர் எப்படி தன்னுடைய மனைவியை பார்த்து கொள்வாரோ தினசரி பார்ப்பாரோ அந்த மாதிரி அந்த வயலுடைய மண்ணை வந்து தினசரி போய் பார்வையிடணும் பார்க்கணும் அந்த மாதிரியான ஒரு பந்தம் அப்படின்றதுக்காக வலியுறுத்துவதாக வள்ளுவ பெருந்தகையே சொல்கிறார். அப்போது மண் வளம் என்பது முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம். மண்ணுக்கும் மணலுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொன்னேன் நான். ஜீவன் உள்ளது உயிரோட்டம் உள்ளது மண், உயிரோட்டம் இல்லாதது மணல். சரி, இப்போது இதில் முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நம்முடைய பாரத நாட்டை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு விதமான மண் வகைகள் இருக்குது. எல்லா விதமான சீதோஷ்ண நிலையும் நம்முடைய பாரத நாட்டில் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நல்ல கடும் குளிர் பனிப்பிரதேசம் நம்ம நாட்டில் இருக்குது. வறண்ட பாலைவனம் நம்ம நாட்டில் இருக்குது. வருடம் முழுக்க அதிகமாக மழை பெய்யக்கூடிய ஒரு இடம் சிறப்புஞ்சி நம்ம நாட்டில் இருக்குது. நல்ல ஜீவ நதி பாயக்கூடிய இடங்கள் நம்ம நாட்டில் இருக்குது. இது இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி இயற்கை வளங்கள் அதிகமாக வெவ்வேறு சீதோஷ நிலைகள் வெவ்வேறு விதமான இயற்கை வளங்கள் கொண்ட ஒரு அற்புதமான நாடு வந்து எதுன்னு சொன்னால் நம்முடைய தாய் திருநாடான பாரத நாடு. அதனால தான் பாரத நாட்டில் பிறக்கிறதே ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு கருதுனாங்க எல்லாருமே. அதனால தான் பல்வேறு வளங்கள் உடைய நாடு இந்த நாடுங்கிறதுனால தான் வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் கடல் மார்க்கமாக தரை மார்க்கமாக இந்த நாட்டுக்கு வரணும்னு ஏன் ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால், இதுவும் ஒரு முக்கிய காரணம். நான் ஏற்கனவே முதல் ரெண்டு மூணு எபிசோடில் சொன்னேன் நான், இந்த நம்ம நாட்டுடைய பாரம்பரிய விவசாயத்தை பற்றின ஆவணப்படுத்துதல் இதை டாக்குமெண்ட் பண்ணது யார் அப்படின்றத பற்றி விவரங்கள் சொன்ன திரும்ப ஒரு தடவை நினைவூட்டுறேன் உங்களுக்காக. இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சை ஆரம்பித்த அதனுடைய ஃபஸ்ட்டு சேர்பர்சனாக இருந்த சார் ஓஹர்ட், அவர் தான் வந்து முக்கியமாக நம்முடைய நாட்டுடைய பாரத நாட்டுடைய விவசாயம் எப்படி இருந்தது, விவசாயிகள் நம்முடைய விவசாயிகள் எப்படிலாம் வந்து விவசாயம் செஞ்சாங்க, எப்படி உழவு ஓட்டினாங்க, எப்படி வந்து என்ன மாதிரியான விதைகள் விதைச்சாங்க, விதையை எப்படி பாதுகாத்தாங்க, எந்த சீதோஷ நிலைக்கு எந்த மாதிரி காலகட்டத்திற்கு எப்படிலாம் வந்து விதை விதைத்தார்கள், எந்த தாவரத்தை விதை எந்த பயிரை வெள்ளாமல் பண்ணாங்க, இந்த மாதிரி பல்வேறு விவரங்கள் அடங்கிய ஒரு ஆவண புத்தகம். அது தமிழில் கூட மொழிபெயர்த்திருக்காங்க. அதற்கு பேர் வேளாண்மை உயில்னு பேர். சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா அந்த புஸ்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். இது ஏன் இங்கே குறிப்பிடுறேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் பாரத நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நுண்ணிய அறிவு, நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்த நுண்ணறிவு விவசாயத்தின் பால், அதே மாதிரி மண்ணினுடைய பாதுகாப்பு மண் வள பாதுகாப்புக்கு அவர்கள் மேற்கொண்ட பல்வேறு விஷயங்களை நாம் என்ன பண்ணிட்டோம்னு சொன்னால், படிப்படியாக ஆங்கிலேயர்கள் நம்மக்கிட்ட இருந்த எல்லாத்தையும் சுரண்டிட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், யூரியாவை வந்த கதையை பற்றி கூட சொன்னேன் நான் ஒரு பதிவில் நம்ம பார்த்தோம். இரண்டாம் உலக போகிறப்ப ஒரு கட்டாயத்தின் பேரில் நைட்ரஜன் பாம் தயாரிக்கிறதுக்காக ஒரு மூலப்பொருள் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மூலப்பொருளிலிருந்து வந்தது தான் யூரியா. அதை வந்து எப்படி வந்து அந்த மூலப்பொருளை எப்படி வந்து அதை வந்து எங்கே
कहिव वो अगटद क्रिस्टल फॉर्म वो दृढ़ वाती यूरिया पेर वी आंगेयर कीड़े अटिनी कीड़ेनामें भारतना उपड़ को इंकना इं डा अच्छी विवर नम्ब पातम एपी नम्बर को ले यूरिया वर्द साधारण अव कानव कूड़ा पड़ीकूट मानव कदल यूरिया कंपिड़प नम्बर वर्द இந்த ரசாயன உரங்களோட பயன்பாடு எப்ப நம்ம நாட்டில துவங்கியது அப்படி ஒரு கேள்வி கேக்குறவன் வந்துச்சுங்களே இதுளுடைய வரலாற்று உண்மைகள் எங்க இருக்கு இதற்கான ஆவணங்கள் எங்க இருக்கு அப்படி பார்த்தோம்னு சொன்னா எல்லாமே ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் ரசாயன உர பயன்பாடு நம்ம நாட்டிற்கு வந்தது இத ஏன் குறிப்பிடுறேன் அப்படினா நம்மளுடைய அடிக்கடி சொல்வாங்க என்ன சொல்வாங்க அப்படி சொன்னா இந்த ரசாயன உரங்களை வந்து பயன்படுத்துறதுனால உப்பு அது இது உப்பு கண்டம் போட்டுட்டோம் நம்ம மண்ணை அப்படி சொல்வாங்க உப்பு அதிகமா உப்பு குடிச்சவன் உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான்னு ஒரு பழமொழி இருக்கு தமிழ்ல அப்ப உப்பு அதிகமாக போட போட நீர் ஆதாரங்கள் நீருடைய தன்மை அதிகமாக இந்த உப்பு இழுக்கப்பட்டதனால மண்ணல நீர் தன்மையானது மாய்ஸ்சர்னு சொல்ல ஈரப்பதம் அப்படிங்கற அந்த ஈரப்பதமே இல்லாமல் போய் விட்டது மண் மலடாச்சு அதுதான் நடந்துது அப்ப மண் மலடான ஒரு கதை தான் சோக கதை தான் நம்ம இத்தனை ஆண்டு காலம் நம்ம பார்த்தது அப்ப மீண்டும் அந்த உயிர் சக்தியை மண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மண்ணை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டிய ஒரு மாபெரும் கடமை எல்லாருக்குமே இருக்கு தார்மீக கடமை தார்மீக பொறுப்பு எப்படி இருக்கு அதுக்கு முன்னாடி மண்ணுடைய தன்மை என்ன எப்படிப்பட்ட மண் வகைகள் நம்ம நாட்டில் இருக்குங்கறத பத்தி நாம கொஞ்சம் பாப்போம்